யாரும் அடிமைகள் அகதிகளா வந்தவனா அவன் என்ன பாவம் செஞ்சவனா? உண்மையில கலிங்கன் பூங்குன்னாரியே அப்படியே நேர்ல பார்த்த மாதிரிதான் விஜய் சேதுபதி இந்த காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அவ்வளவு தூரம் நான் அழுதிட்டேன். இந்திய அரசாங்கம் அதற்கு மேல் என்ன செய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னது இந்த படத்தோட பர்பஸ் கிடையாது. செமையா இருக்கு, பசங்க மேலும் பார்க்கணும். விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கிடையாது செமையா இருக்கு, பசங்க மெயினா பார்க்கணும். காலேஜ் பசங்க, ஸ்கூல் எல்லாருமே பசங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மெயினா அதுல என்னன்னா இந்த என்ன சொல்றது பொலிட்டீஷியன் அதை வச்சு நம்மளை வச்சுதான் அவங்க இது ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவருடைய படம் இன ஒற்றுமை மட்டும் இல்லை, ஜாதி ஒற்றுமை, மொழி ஒற்றுமை, எல்லா ஒற்றுமைக்கும் நம்ம இந்தியா மட்டும் ஒற்றுமை இருக்கக்கூடாது, உலகம் ஒற்றுமை வேண்டும். உலகத்தில் அத்தனை எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான். அடிமைகளா? யாரும் அடிமைகள் அகதிகளா வந்தவனா அவன் என்ன பாவம் செஞ்சவனா? அவனையே அப்படி வெறுக்கிறீங்க. எல்லா நாட்டிலும் எல்லாரையும் ஏற்றுக்கணும். அந்த ஒரு நிலைமை வந்தால் தான் நம்மளால் நல்லா இருக்கும். அப்போ தான் இந்த கொரோனா வராது. அவர் சூப்பர், யாதும் ஊரே யாவரும் கேளுங்க, சூப்பராக கேள்வி போயிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு படம் எப்படி இருக்குண்ணா? படம் ரொம்ப நல்லா இருந்தண்ணா. என்ன சொல்ல வராங்க படத்துக்கு? படம் என்ன சொல்ல வரேன்னா, என்ன அந்த இகை முகாமில் வந்து அவர்கள் ஒரு ஒரு உரிமை இல்லாமல் அங்கங்கே தெரிஞ்சு கொண்டவர் அது கொண்டனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்து ஒரு உரிமையை கொடுத்துருக்கலாம்னு சொல்லி அந்த இது இருந்து. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல தான் நல்லா இருக்க முடியும். சூப்பராக இருந்தது சார். ஒரு இலங்கை அகதியோட அவங்களோட ஃபீலிங்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. படம் நல்லா எடுத்திருக்காங்க. அவர் எப்பவுமே சூப்பராக போனார். இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார். சன் மாஸ்டர் ஏற்கனவே நீங்கள் ஊடகங்கள் மூலம் அறிந்திருப்பீர்கள். நான் தற்போது தமிழகத்தில் கடந்த 9 வருடத்துக்கு மேலாக வசித்து வருகிறேன். உண்மையில் நான் எந்த படங்களுக்கும் இதுவரையில் நான் கருத்து சொல்லல. ஆனால் எங்களுக்கு எதிரான ஏதாவது அநீதிகளோட சில கருத்துக்களோட படம் வரும்போது நான் துடிச்சலாக உங்களுக்கு தெரியும் ஃபேமிலி மேன் 2 இருக்கலாம். பல முரளிதரன் வீடத்தில் அண்ணன் நடிக்க வழிகிட்ட எல்லா விஷயங்களையும் துடிச்சலாக பதிவு செய்தான். அதே உரிமையோடு அதே அக்கறையோட நல்ல படங்களை தூக்கி கொண்டாட வேண்டியது மனித மாண்பர்ன்ற அர்த்தத்தில் இதை நான் படமாக உண்மையில் பார்த்து வரையில் இது எங்களோட வாழ்க்கை, எங்களோட வழி. அகதி என்றது வெறும் ஒற்றை சொல்லில்லை, இது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அவ்வளவு தூரம் துல்லியமாக மிக மிக சரியாக உங்களுக்கு தெரியும். சிறந்த ஊடகவியலாளர் என்றால் யார் என்று கேட்டால் நான் திருவள்ளுவரைத்தான் சொல்கிறேன். நான் ஏனென்றால் 2 அடியில் 2 வரியில் ஒட்டுமொத்த அறிவையும் வளர்ந்தவர். அந்த வகையில் கலைஞன் பூங்குன்னரார் திருப்பியும் எங்களுக்கு 2000 வருஷத்துக்கு பிறகு ஒரு சங்க தமிழராக உண்மையில் கலைஞன் பூங்குன்னரையே அப்படியே நேரில் பார்த்த மாதிரி தான் விஜய் சேதுபதி இந்த காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அவ்வளவு தூரம் நான் அழுதிட்டேன். ஏனென்றால் இது இந்த வாரம் என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சம்பவம். என்னுடைய பிள்ளை இந்த மண்ணில் சென்னையில் படித்து அவன் அமெரிக்காவில் உள்ள நாசாவினுடைய ஒரு போட்டியில் கலந்து கொண்டு விண்வெளிக்கு மக்களை குடியேற்றக்க பின்பற்ற வேண்டிய ஒரு அறிவார்ந்த ஒரு அறிக்கை அவன் சேர்த்திட்டத்தை சமர்ப்பித்து இந்த பிள்ளை தெரிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த மண்ணை விட்டு இந்த பிள்ளை போகிறதுக்கு 20 நாட்களுக்கு மேலே தடை இருந்தது. இன்னும் என்னுடைய பிள்ளைன்ற பயணம் முற்றுப்புற இல்லை. அப்போ அந்த வழியோட இந்த படம் எனக்கு ஒரு 100% அனுபவத்தோடு அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் நான் உண்மையில் என்னால் இருக்க இல்லாமல் போயிட்டது. உண்மையில் இந்த படத்தை அதாவது வந்து படமாக பார்க்காம ஒரு அறிவார்ந்த ஒரு அறிக்கை அவன் சேர்த்துட்டு சமர்ப்பித்து இந்த பிள்ளை தெரிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த மண்ணை விட்டு இந்த பிள்ளை போகிறதுக்கு 20 நாட்களுக்கு மேலே தடை இருந்தது. இன்னும் என்னுடைய பிள்ளைன்ற பயணம் முற்றுப்புற இல்லை. இந்திய அரசாங்கம் அதற்கு மேல் என்ன செய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னது இந்த படத்தோட பர்பஸ்? ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி அகதிகள் சட்டத்தில் இந்தியாவை கையெழுத்து போட சொல்றேன். நான் வேண்டுகிறேன், இந்திய மக்களையும் தமிழக மக்களையும் வேண்டுகிறேன். அதுதான் இந்த படத்தின் நோக்கம். இதை சிறப்பாக இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவி பண்ணிய இசக்கித்துறை சந்திரா ஆட்சி அவங்களுக்கு நிச்சயமா நன்றி.